வணக்கம். பத்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முகக்கவசம் உயிர்கவசம். கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்நேரத்தில் முகக்கவசம் மட்டுமே நம்மிடம் உள்ள ஒரே ஆயுதம். முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தொடர்ந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மீண்டும் 2 லட்சத்தை கடந்த ஒரு நாள் கொரோனா பாதிப்பு. 2.5 லட்சம் பேர் தொற்றிலிருந்து குணம். ஒடிசாவின் பாலசூர் அருகே கரையை கடக்க தொடங்கியது யாஸ் புயல். 160 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசுவதாக வானிலை மையம் தகவல். ஸ்ரீபெரும்புதூர் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணிகள் பற்றி கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கடலோர கிராமங்களில் வெள்ளம். தென்காசி மாவட்டத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றாலம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார். பள்ளியின் முதல்வர் கீதா இன்று மீண்டும் நேரில் ஆஜராக காவல்துறை சம்மன். சேலம் நகர்பகுதியில் ஊரடங்கு விதிகளை மீறி சாலையோரம் திறக்கப்பட்ட காய்கறி கடைகள். ஏராளமான மக்கள் ஒன்று கூடியதால் தொற்று பரவல் அதிகரிக்கும் அபாயம்.